நண்பர்களே வணக்கம். சரவணாயிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, ஐயா எந்த விதமான ஆன்மீக பயிற்சியிலும் ஈடுபடாத, இல்லை ஆன்மீகங்களும் எதையும் படிக்காத, இல்லை ஆன்மீக அனுபவம் எதுவும் இல்லாத சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரவங்களுக்கு இந்த புரிதலுங்கிறது சாத்தியங்களா, எளிமையாக புரிகிற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ்ன்னு சொல்லி கேட்குறாரு. பதில் சொல்கிறார் பாருங்க சரவணய்யா, இப்போ ஆன்மீகத்தில் ஆர்வம் உள்ள எல்லோரும் கேட்குற பொதுவான கேள்வி தான் இது. இந்த கேள்விக்கான காரணம் வந்து ஆன்மீக அனுபவமே இல்லாதவங்க கூட வாழ்க்கையில் உயரணுங்கிற எண்ணத்தோட வெளிப்பாடு தான் இது. இப்போ நான் நடைமுறை வாழ்க்கையில் சந்தித்த ஒரு உண்மை சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். என்னோட நண்பரோட நண்பர் ஒருத்தர் வாழ்வு நடந்த நிகழ்ச்சி தான் உங்களுக்கு சொல்கிறேன். அது அவர் ஒரு இளைஞர் தான், அவர் கல்யாணம் ஆனவர். அவர் எப்போதும் லேட்டஸ்ட் டிசைன் ஆடையெல்லாம் உடுத்திக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கிறவர். அவருக்கு பிடிச்ச சினிமா ஹீரோவோட படம்னாக்கா முதல் நாள் காட்சியே பார்த்துறது தான் அவரோட வழக்கம். எதை பற்றியும் கூட ரொம்ப அரட்டிக்காமல் ஜாலியாக நண்பர்களோட சேர்ந்துட்டு ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கிறவர் தான். அவர் எந்த விதமான ஆன்மீக பயிற்சியிலும் ஒன்றும் ஈடுபடலை. ஆன்மீக நூல் எதுவுமே படித்ததும் கிடையாது, கோயிலுக்கெல்லாம் கூட ஒன்றும் ஜாஸ்தி போனது கிடையாது. ரொம்பவும் ஜாலியாக போயிட்டு இருந்த அவர் வாழ்க்கையிலேருந்து அவரோட நெருங்கிய நண்பர் ஒருத்தர் 32 வயசுலேயே ஹார்ட் அட்டாக்கில் செத்து போயிடுறாரு. அந்த நண்பரோட மரணம் வந்து இவருக்கு ரொம்ப ஒரு மரண பயத்தை ஏற்படுத்தி கொடுத்து. தனக்கு அது மாதிரி ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு தங்கணும் இறந்துடுமோனு ஒரு மரண பயம் இவரோட மனசில் ஆழமாக பதிஞ்சு போயிடுது. அப்போ இருந்து அவரோட மகிழ்ச்சி தொலைஞ்சு போயிடுது. என் மனசு எப்போ பார்த்தாலும் அந்த மரண பயத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்குது. தூக்கமும் இல்லை, மன அமைதியும் இல்லை, எப்போ பார்த்தாலும் அந்த மரண பயம் தான் இருக்குது. இவர் இந்த மரண பயத்தை போக்குறதுக்காக, மனசை டைவெர்ட் பண்ணுறதுக்காக டிவியில் அவருக்கு பிடிச்ச ஹீரோட படத்தை முழுசாக பார்க்குறாரு. பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தூங்க போகலான்னு பார்த்தா இவர் தூக்கத்துக்கு முன்னாடியே அந்த மரண பயம் வந்துடுது அவருக்கு. இப்போ உணவு சாப்பிட்ற அளவெல்லாம் குறைஞ்சி போயிடுது. அசைவ உணவு கூட அவரே குறைச்சிக்கிறாரு. ஒரு எம்டி டாக்டர் கார்டியாலஜிட்ட போய் பார்த்து தனக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறாருன்னு கூட கன்சல்ட் பண்ணி பார்க்குறாரு. டாக்டரும் எக்கோ டெஸ்ட்டு, கொலஸ்ட்ரால் டெஸ்ட்டு, அது இதுன்னு என்னென்னவோ எடுத்து ஹார்ட் அட்டாக்கான டெஸ்ட்டு எல்லாத்தையும் செய்கிறாரு. ரிசல்ட் எல்லாம் நாமளாக தான் இருக்குது. மன பயம் தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. ஹார்ட் அட்டாக் பற்றி ஒன்றும் பயப்படணும்னு சொல்லிட்டு ஸ்லீப்பிங் பில்ஸு, விட்டமின் டேப்லெட்ஸு மேலாம் கொஞ்சம் எழுதி கொடுக்குறாங்க. இருந்தாலும் இவர் மனசு ஒன்றும் அமைதியாக அடையலை. மனசில் இருக்கிற பயத்தை போக்குறதுக்கு ஹோமியோபதி டாக்டரோட கூட போய் பார்த்து தனக்கு ஏற்பட்ட மரண பயத்தெல்லாம் தெரிவித்து மருந்துங்கள்லாம் சாப்பிட்டு பார்க்குறாரு. இருந்தாலும் மரண பயம் குறையலை. சரி எப்படியாச்சும் அந்த மரண பயம் நீங்கன்னு போயிட்டு ஒரு கோயிலுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அங்கே வந்து உன்னோட பாவ பதிப்பு தான் இதுக்கெல்லாம் காரணமானு சொல்லிட்டு பெரியவங்களாம் சொல்கிறாங்க. இவர் மனசு ரொம்பவும் குழம்பு போயிடுது. இப்படி மகிழ்ச்சியாக இருந்தவர் வந்து இப்போ சரியாக சாப்பிட முடியாமல், எந்த வேலையும் கவனத்தோடு செய்ய முடியாமல், கவலையில், தூக்கம் இல்லாமல் ரொம்ப அமைதியிலேருந்து இருந்துகிட்ருக்காரு. அந்த மாதிரி நிலைமையில தான் அவர் தன்னோட ஆஃபீஸில், நான் எப்போவோ அவரோட ஃப்ரெண்டுக்கு கொடுத்த அந்த கவலைகள் அனைத்துக்கும் தீர்வுங்கிற புத்தகத்தை பார்க்குறாரு. சரி நமக்கு மரண பயத்தை பற்றிய கவலை தான் எப்போ இருந்துகிட்ருக்கேன்னு சொல்லி அந்த புத்தகத்தை எடுத்து படித்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட 4 மணி நேரத்தில் புத்தகம் முழுசாக படித்து முடிச்சிடுறாரு. என்னென்னு விளக்க முடியாத ஒரு மன அமைதி அவருக்கு வருது. திரும்ப மாலையில் ஒரு தடவை, இரவில் ஒரு தடவை, 2 தடவை அதே புத்தகத்தை திரும்ப திரும்ப படிக்கிறாரு. அவரோட மனசு இப்போ அது வரைக்கும் மரண பயத்தை பற்றி எண்ணிக்கிட்டு இருந்தது. ஆனால் இப்போ மரண பயங்கிறது தானாக வர்றது தான், நம்ம உருவாக்குனது இல்லை, அது எல்லாமே தானாக இருக்கிறது தான். அந்த பயத்தை போக்குறதுக்கு நம்ம முயற்சி ஒன்றும் உதவாதுன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. பயங்கிறதெல்லாம் அதுவாக தான் வருது. நம்ம அந்த பயத்தை பற்றி ஒன்றும் கண்டுக்க தேவையில்லைனாக்க அந்த பயமும் தானாகவே போயிடுதுங்கிறத அவர் கண்டுபிடிச்சிடுறாரு. எப்போ பார்த்தாலும் இந்த மரண பயத்துக்கு நம்மளா ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறத நல்லா தெளிவாக அந்த இடத்துல புரிஞ்சுக்கிறாரு. சில மாதத்தில் மன இறுக்கமெல்லாம் கலைஞ்சு வழக்கம் போல் தன்னோட எல்லா வேலையும் அவர் செய்ய தொடங்கிட்டார். பழைய சினிமா படத்தை இது வரைக்கும் பார்க்காம இருந்தவர் வந்து இந்த காலகட்டத்தில் இந்த செல்வ செழிப்புலேருந்து விடுபட்டு ஆண்டியாக மாறின இந்த பட்டணத்தார் படம், காமத்துலேருந்து விடுபட்டு முருபக்தனாக மாறின அருணகிரிநாதர் படம், கிருஷ்ண பக்தராக மாறின ஹிருதாஸ் படம்னு பழைய காலத்து ஆன்மீக படத்தெல்லாம் பார்த்ததா சொல்லி சொன்னார். இந்த படத்தெல்லாம் பார்த்த பிறகு ஒரு கதாநாயகனுக்கு ஒரு இடத்துல முக்கிய திருப்பம் ஏற்பட்டதெல்லாம் அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டதாக சொல்லி சொன்னார். அவர் வந்து நேரில் என்னை பார்த்த சமயத்தில் வந்து பார்த்துட்டு இந்த கவலைகள் அனைத்துக்கும் தீர்வுன்னு புத்தகத்தை படித்ததையும் அதனால ஏற்பட்ட அனுபவத்தையும் அவர் சொன்னார். நான் அவர்கிட்ட நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா சொல்லி கேட்டேன். அவர் வந்து லைஃப்பில் செட்டில்டு அப்படின்னு எப்போவுமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி சொன்னார். நான் உடனே நான் அவர்கிட்ட இந்த ஞான விடுதலைங்கிற புத்தகத்தையும் கொடுத்து இதையும் படித்து நீங்கள் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்குங்கன்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். அவர் 2 நாள் கழித்து இந்த ஞான விடுதலை புத்தகத்தை திருப்பி நான் கொடுத்துட்டார். நான் ஞான விடுதலை புத்தகத்தை படிக்கலைங்க, எனக்கு அந்த கவலைகள் தீர்ந்தாலே போதும்னு அதை நிறுத்திக்கிட்டேன், எனக்கு வேறு எதுவும் வேணான்னு சொல்லி அப்படியே முடிச்சுக்கிட்டார். இப்போ இங்கே என்ன தான் நடந்திருக்குது, மனசில் வந்து இந்த மரண பயம் ஏற்படுறதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டதால் நம்மளோட மனசு எல்லாத்தையும் ஏற்றுக்கிறதுக்கு ஒரு பக்குவத்துக்கு வந்துடுது, ஒரு புது பரிணாமத்துக்கு அது வந்துடுது.
இப்படி புரிஞ்சிக்கிறதுனால தானாகவே மனசில் ஒரு அமைதி கூட வந்துடுது. இப்போ ஞான நிலைங்கிறது கூட எல்லாத்தையும் ஏற்றுக்கிற தன்மை தான், எல்லாத்துலேருந்து கடந்து போகிற நிலைமை தான் அது. இதே தன்மை தான் இந்த மரண பயத்துலேருந்து புரிஞ்சுக்கிட்டவருக்கும் ஏற்பட்டிருக்கு. இங்கே ஞான நிலையில் புரிஞ்சுக்கிட்டவருக்கும் தனக்கு ஏற்பட்ட மரண பயத்துலேருந்து புரிஞ்சுக்கிட்டவருக்கும் ஒன்றும் பெருசாக வேறுபாடு இல்லை. இதே தான் ஞான நிலைன்னு சொல்லி ஆன்மீகத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த பயத்தை எதிர்த்துக்கொண்டவருக்கு தான் இருக்கிறது ஒரு ஞான நிலை தாங்க தெரியாமலே இருந்துகிட்ருக்கிறாரு. அவ்வளோதான் வேறுபாடு அந்த இடத்துல. இப்போ நமக்கு ஏற்படுற துன்பங்கள் எல்லாமே நம்ம அதிலேருந்து விடுதலை அடையிறதுக்கு தான் சொல்லி புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானதாக இருக்குது. நன்றி, வணக்கம்.